ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக எனக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. எல்லாரோட வீட்லேயுமே ஆரம்பமாகிற மாதிரி தான், கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு செடியை கொஞ்சம் நேரம் பார்த்து அப்படி வாக்கிங் போயிட்டுருந்தேன். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே டேவை ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு பாசிட்டிவிட்டியோடு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வீடியோவில் எப்போவுமே சொல்லுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாளையும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த பூவெல்லாம் சத்தியமாக நான் வைக்கலை, எங்கள் அம்மா தான் வச்சுருந்தாங்க. எனக்கு கோலமும் போட தெரியாது, எங்கள் அம்மா தான் கோலம் போட்டாங்க. இந்த மாதிரி கோலம்லாம் போட்டால் தான் வீடு வந்துட்டு அழகாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள் வீடு முன்னாடி ஒரு சின்ன சின்ன அலங்காரமும் பண்ணி வச்சிங்கன்னா அது அழகாக இருக்கும் இல்லையா? அண்ட் வீட்டுக்கு பின்னாடி நிறைய சங்குப்பூ பூத்துருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த சங்குப்பூ வந்துட்டு அங்கங்கே புதர் மாதிரி மண்டி கிடக்கும், அந்த இடத்துலலாம் நிறையா இருக்கும் இந்த பூ. இப்போ இந்த பூவை வந்துட்டு பார்க்குறது ரொம்ப அபூர்வமாகிடுச்சு. நாங்கள் கூட இந்த பூவை வந்து நர்சரியில் தான் வாங்கினோம். ஒரு சின்ன செடியாக வாங்கி வீட்டில் வச்சோம். இப்போ ரொம்ப பெரிய கொடியாக படர்ந்துருச்சு, அதில் நிறையா பூ பூத்துருந்தது. அதை தான் எடுத்து வச்சுருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு இன்றைக்கி பார்க்குறதுக்கு. அப்புறம் மார்னிங் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்துட்டு கோதுமை இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். கோதுமை இடியாப்பம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து சாதாரண ஆசீர்வாத் அந்த மாதிரியான அந்த கோதுமை மாவில் செய்கிற இடியாப்பம் கிடையாது. கோதுமை வாங்கி தனியாக வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை ஜலிச்சு வச்சுப்பாங்க. அந்த கோதுமை மாவில் வந்துட்டு இடியாப்பம் செஞ்சால் நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வ்ளாக் நான் முன்னாடியே எடுத்துட்டேன், போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா நிறையா வேலை இருந்துச்சு வீட்டில். நான் வந்துட்டு ரொட்டீனாக இந்த மாதிரி வ்ளாக் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அம்மா அப்புறமா உட்காந்துட்டு தேங்காய் திருவிட்டுருந்தாங்க. இந்த தேங்காய் திருகும் போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே நீரோடு இருக்கும் இல்லையா அந்த தேங்காய், அதை பிடுங்கி சாப்பிட்றதுல வந்துட்டு நானும் என் தங்கச்சியெல்லாம் சண்டை போட்டுப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா திருகணுன்னே அப்படி தான் கொஞ்சம் எடுத்து கையில் கொடுத்துட்ருப்பாங்க. மேடமும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே ஒரு ரஸ்க் எடுத்து வச்சு கடிச்சிட்டு இருந்தாங்க. தங்கச்சிங்களோட மடியில் உட்காந்துட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் பேசிக்கிட்டு அன்றைக்கி தேவை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அழகாக கொண்டு போயிட்டு இருந்தோம். சொன்னேன் இல்லையா, தேங்காயை திருகுனாங்கன்னா அதை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு மொச்சப்பயிறு குழம்பு வச்சுட்டு சாதாரணமாக ஏதாவது பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்திருந்தேன். வீக்கெண்டுன்றதுனால இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி மொச்சப்பயிறு இது மாதிரி பயிர் ஏதாவது குழம்பு வச்சுட்டா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் பார்க்கணும். உலைக்கு வந்துட்டு தண்ணியை கொதிக்க போட்டுட்டேன். இங்கே வந்துட்டு அரிசியை களைஞ்சி போட்டுட்டோன்னா உலை கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரைஸை போட்டுடலாம். அதனால் வந்துட்டு தண்ணியை நல்லா களைஞ்சி கழனி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நான் எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி பயிரெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறேன், இல்லை ஏதாச்சும் காரக்குழம்பு மாதிரி வைக்கிறேன்னா புளி ஊற போடுறதுக்கு நான் கழனி தண்ணி எடுத்து வச்சுப்பேன். சாப்பாடுக்கு வச்சுருந்த தண்ணி சூடாகிடுச்சு, அதனால் அரிசியை போட்டுட்டு அதை ஒரு பக்கம் மூடி வச்சாச்சு. சாப்பாடு அது பாட்டுக்கு கொதிச்சுட்ருக்கோம், வெந்ததுக்கப்புறமா வடிச்சிக்கலாம். இந்த பக்கம் வறுத்து வச்ச மொச்சப்பயிரையும் வந்து ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமும் மொச்சப்பயிர் குழம்பு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் காலையில் நான் சாப்பிடாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடியாப்பத்தை உதிர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் நிறையா தேங்காய் பூ போட்டு சாப்பிடுவேன், அதனால் நிறையா தேங்காய் பூ போட்டு பிணைஞ்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அப்படியே அதை சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து வேலைங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வீக்கெண்டுன்றதுனால வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க. அமேசான் ப்ரைமில் போட்டு உட்காந்து முள்ளு மலரும் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. காலையிலேயே நல்ல மூவி தான், ஆனால் என்னால் பார்க்க முடியல. நானும் எங்கள் அம்மாவும் கிச்சனில் இருந்துட்டு இருந்தோம். வீட்டில் எல்லாருமே வந்துட்டு அந்த படம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி மேடம் அவங்க அப்பாவோட உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். முட்டை நான்வெஜ் எதுவுமே என் பாப்பா ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறா, அது ஏனே தெரியல. இப்படி கொடுத்தா வச்சு சாப்பிட்றாளான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் மொச்சப்பயிர் குழம்பு வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுப்பு பற்ற வச்சு எப்பவும் போல் குழம்புக்கு தாளிப்பெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இதிலேயே பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி முடித்ததுக்கப்புறமா என்னென்ன காய்கறி உங்கள் வீட்டில் இருக்கோ, நான் வந்துட்டு இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வைக்கிறேன். வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ போட்டு வைக்கலாம். இதில் நீங்கள் வந்துட்டு நாட்டு காய்கறி வாழைக்காய்லாம் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே மிளகாத்தூள் கொஞ்சம், இது நாங்கள் எங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நான் வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன், குழம்புக்கு வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். மிளகாத்தூள் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணியமும் ஊற்றி குழம்பு ஒரு பக்கம் கொதிக்க விட்டாச்சு. குழம்புக்கு எப்போவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது.
அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பாவக்காய், சாதாரணமாக வந்துட்டு பாவக்காயை எண்ணெயில் வறுத்துட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். பாவக்காய் வந்துட்டு ரொம்ப கசப்பு எடுக்கும், ஆனால் இது மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் நல்லா வேக வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கசப்பு தெரியாது. உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நான் பாவக்காயை வந்துட்டு வேக போட்டுட்டேன். ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும். இந்த பக்கம் வந்துட்டு அஞ்சரைப்பெட்டி ஜாமானுங்க வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, உடனே அதை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, அஞ்சரைப்பெட்டி ஜாமான் வந்துட்டு எப்போவுமே கம்மியாகவே கூடாது, அதை நிறைச்சே வைக்கணும். அப்படி நிறச்சி வைக்கும் போது வீட்டில் வந்துட்டு எல்லாமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் அதை எப்போவுமே நிறச்சி வச்சுட்டே இருப்பேன். உங்கள் அம்மா அது மாதிரி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். மொச்சப்பயிர் குழம்பு வைக்கிறத விட கூட ஒரு நாலு கருவாடு துண்டு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். ஏன்னா நான் ஒரு நான்வெஜ் பேய், என் பொண்ணு என்னடான்னா நான்வெஜ் சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறா, ஆனால் நான் சரியான நான்வெஜ் பைத்தியம். எனக்கு எப்போவுமே கருவாடை கட்டி மூக்கில் தொங்க விட்டுட்ருக்கணும், அந்த மாதிரியான ஆள் நான். நல்லா நான்வெஜ்னால் ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவேன். இந்த பக்கம் குழம்பு குதிச்சதுக்கப்புறமா இந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுட்ருந்தேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் சைடை வந்து காய விட மாட்டேன். அதனால் எடுத்து விட்டுட்ருந்தேன், எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் பிரிஞ்செல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு அதில் கருவாடை போட்டுட்டு ஒரு பக்கம் இறக்க வேண்டியதான். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்துட்டு பாப்பாவுக்கான சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் என்ன சாப்பாடு செஞ்சாலும் இப்படி தான் பண்ணுவாள். அடுப்பு மேடை எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கல்ல. எப்போ பாரு எனக்கு இந்த மிளகாத்தூளோ இல்லை உப்போ கொட்டும் போது இது மாதிரி கீழே சிந்திடுது, உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ கருவாடை போட்டாச்சு, குழம்பு ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்படி வந்துட்டு ஒரு பக்கம் கொதிச்சதுக்கப்புறமா நான் பூண்டு மிளகு தட்டி போடுவேன், அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அண்ட் எப்போவுமே இறக்கும் போது உங்ககிட்ட சொல்கிற மாதிரி தான் வெல்லம் கொஞ்சம் போட்டு இறக்குங்க, அது குழம்பை இன்னும் டேஸ்ட் நல்லா ருசியை கூட்டி கொடுக்கும். இந்த பக்கம் வந்துட்டு நான் ஒதுங்க வச்சுக்கிட்டே தான் சமைப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் பாத்திரம் எல்லாத்தையுமே ஒழிச்சு போட்டு அதையெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். விளக்கி இதெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டு மற்ற வேலைங்களை பார்க்கணும். அதுக்கப்புறமா வீட்டில் துணி மூட்டை அளவு சேர்ந்து போச்சு, இந்த துணியெல்லாம் வந்துட்டு போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மிஷினில் துணி போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் தங்கச்சிங்களோட துணி, என் துணி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு மிஷினை வந்துட்டு போட்டு விட்டுட்டோன்னா அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை நம்ம பார்க்கலாம். இந்த பாஷ் வாஷிங் மிஷின் வாங்கி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. இதை நான் சர்வீஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், பட் எனக்கு சர்வீஸ்க்கு கரெக்டான ஆட்கள் கிடைக்கல. உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த பக்கம் நான் துணியை போட்டுட்டு வரதுக்குள்ளே எங்கள் அம்மா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து மசிச்சு பிணைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சரி ஒரு பக்கம் பிணைஞ்சிட்ருக்கட்டும்ன்ட்டு நான் இங்கே களைஞ்சு கிடைக்கிற நம்மளோட அடுப்படியை வந்துட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பாவக்காவை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்துட்டு போட்டு வச்சுட்டு அதை எடுத்து வச்சாச்சு. இப்போது மேடை எப்பவும் போல தான் துடைக்கிற வேலைங்க, ஆஸ் யூஷுவல் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே வந்துட்டு செய்கிற அதே வேலையை தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடித்தா தான் நம்மளுக்கு அந்த வேலை முடிஞ்சுது அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் அதோட ஸ்டாண்டில் எடுத்து வைக்கிறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கல்லுப்பு பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கல்லுப்பு வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணும் போது கடையில் வாங்கிட்டு அந்த கல்லுப்பை அப்படியே ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கடாயில் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு ஒரு உப்பு ஜாடி நல்லா ஜாடி எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு உப்பை கொட்டி வைக்காதீங்க. உப்பு மட்டும் எப்போவுமே இது மாதிரி மங்கு ஜாடியில் வந்து கொட்டி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொட்டி நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு இந்த தைராய்டு இஷ்யூ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நானும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் அது வந்துட்டு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் முட்டைக்கோஸ் வந்துட்டு வேக வச்சுருந்தேன், அதையும் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் முட்டைக்கோஸ் வந்துட்டு திருவிட்டு பொரியல் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன். கொஞ்சம் பாசிப்பருப்பும் முட்டைக்கோஸையும் போட்டு துண்டு உப்பு போட்டு முதல்ல வேக வச்சுருவேன். வேக வச்சதுக்கப்புறமா அதை வடிச்சிட்டு எப்பவும் போல் நீங்கள் பொரியல் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி பண்ணி தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவேன். பிலீவ் மீ, இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரியான டிஷ்ஷெல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. இந்த சமையல்லாம் வந்துட்டு நானே சும்மா செய்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட சூப்பராக சமைப்பாங்க. அந்த இடத்துலேருந்து தான் எனக்கும் சமையல் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதையும் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு இதில் கொட்டி ஓரமாக வச்சுட்டு கிச்சன் மேடையை க்ளீன் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு இந்த சுட்டி குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த அம்மாக்களுக்கெல்லாம் தெரியும். என் பொண்ணு பார்த்தீங்களா, நாங்கள் உட்கார்றதுக்கு சோஃபா வாங்கியிருந்தா
அவளோட ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்து அவள் வந்து உட்கார வச்சிருக்கிறா. இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக இறச்சி போட்டுருவாங்க மேடம், என் தங்கச்சிங்க நான் எல்லா பொம்மையும் எடுத்து வைக்கிறோம். மேக்ஸிமம் நான் எடுத்துக்க மாட்டேன், நான் சரியான சோம்பேறி, என் தங்கச்சிங்க தான் எடுத்து எடுத்து வச்சிட்ருப்பாளுங்க. அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாய் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனாலும் இப்படி பொம்மையை இறச்சி போட்டுருவாங்க. அவள் டாய் பாக்ஸ் கிட்ட நிற்கவும் மேடத்துக்கு வந்துட்டு பொறுக்கலை. உடனே என்னத்தையும் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நோட்டம் பக்கம் வந்துட்டாங்க. உள்ள கையை விட்டு நோண்டி என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பொம்மைங்களை ஒரு இடமா இருக்கவே விட மாட்டா, இந்த பாக்ஸில் இருக்க மொத்த பொம்மையும் கீழே தான் இருக்கும். எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு அவளை குளிக்க வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜாலியாக குளிச்சிக்கிட்டு இருந்தா நான் வீடியோ எடுக்கிறேன்னு பின்னாடி என்னை திரும்பி ஒரு லுக்கு விட்டுட்டு மறுபடியும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஒரு பக்கம் குளித்து ரெடி ஆகிட்டோம், அதுக்குள்ளே நம்ம பெட்ரூமை ஒதுங்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் எங்கள் பெட்ரூமுக்கு போயிட்டேன். பெட் கவர் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு, சரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வீடு ஃபுல்லாக பெருக்கி இறுக்கி தொடச்சாச்சு. அதனால் சரி இன்றைக்கி மாற்ற வேண்டாம், நாளைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பெட் கவரை நல்லா தட்டிட்டு கம்ஃபர்ட்லாம் எடுத்து தட்டிட்டு போட்டுட்ருந்தேன். காலையிலேயே ஆக்சுவலி தேவா இன்றைக்கி வீடு பெருக்கிட்டா, அதனால நான் மேலே இருக்க தூசி இதை தும்பட்டை இதையெல்லாம் வந்து தொடச்சிட்டு லைட்டாக பெட்டை மட்டும் க்ளீன் பண்ணி பெட்ராக விரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சிட்டு இருந்தேன். இந்த கம்ஃபர்ட் மடிச்சுட்டு வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப, இந்த ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் அப்படி வந்துட்டு மடித்து வச்சுருப்பாங்க, அதே மாதிரி தான் நானும் மடிப்பேன். எனக்கு என்னமோ அப்படி மடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லோரும் வீட்லேயும் இப்படி செய்வீங்களா என்னென்னு எனக்கு தெரியல, எல்லோரும் அப்படி ஃபோல்ட் பண்ணி வைப்பாங்க. எனக்கு இது மாதிரி கொஞ்சம் மடித்து வைக்கிறது பிடிக்கும், அதனால தான். இதை மடித்து வச்சதுக்கப்புறமா நம்மளோட வேலைங்க தான், இந்த கபோர்ட் கிட்டலாம் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும், அதை ஒரு சின்ன மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சுட்டு தொடச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன் தான் இப்படி தூசி ஆகுதுன்னே தெரியல. எங்கள் ரூம் பூட்டியே தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் தான், ஜன்னலெல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த குறுமணலோட அந்த தூசி வந்துட்டு ஃபுல்லாக படிஞ்சு படிஞ்சு இருக்கும். இதை வந்துட்டு அதை வச்சு தொடச்சி தொடச்சி எடுக்கிறது எனக்கு பொழப்பாக போச்சு. இந்த பக்கம் தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளே வெளி வேலைங்களும் வந்துட்டு எனக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரின்னு இதை தொடச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். பெட்ரூம் மட்டும் எப்போவுமே வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தரையை பார்த்தோன்னா காரித்து பிரிவீங்க, அந்த அளவுக்கு என்னோடய முடி கொட்டி இருக்கும், அதெல்லாம் வேறு வாரி போடணும். இப்போ சாப்பிட்ற டைம் வந்துருச்சு, ஸோ நான் சாப்பிட போகிறேன். முட்டை கோஸை எடுத்து வச்சாச்சு, பாவக்காய் எடுத்து வச்சாச்சு, ஒரு பக்கம் முட்டை அடையும் போட்டு சாப்பாடை போட்டு நல்லா நிறைய குழம்பு ஊற்றி நான் சாப்பிட போகிறேன். இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2 மணி போல் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஒரு சின்ன நேப்பிங் டைம் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாளை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு சின்ன தூக்கம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டுட்டு தூங்கினா உடம்பு போடும்னு பல பேர் சொல்லிட்டாங்க, ஆனால் நான் கேட்க மாட்டேங்கிறேன். இந்த டைமில் போயிட்டு என் ஹஸ்பண்ட், நான் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் போயிட்டு பழமுதிர் நிலையமில் பழங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கிரேப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, பாப்பாவுக்கு கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த கிரேப் மேலே இந்த வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லையா, இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால் கிரேப்ஸ் கொடுக்க ரொம்பவே பயப்படுவேன். ஆனால் என்ன செய்கிறது, அவளுக்கு பிடிக்குதே, அதனால் தண்ணியில் எப்பவும் போல் உப்பு போட்டுட்டு அந்த கிரேப்ஸை பிச்சு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா அந்த தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி கழுவிட்டு தான் அவளுக்கு அந்த கிரேப்ஸே நான் கொடுப்பேன். அப்போவும் அந்த கிரேப் மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் பீல் பண்ணிட்டு தான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். கிரேப்ஸ் கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தானே பெத்த அம்மனாக இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லையா, 2-3 டைம்ஸ் நான் கழுவிட்டேன். அப்போவும் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற அந்த இது போகவே மாட்டேங்குது. மிச்ச பழத்தையும் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழத்தையும் எடுத்து நான் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பழங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க அப்படின்ட்டு, பட் எனக்கு வந்துட்டு வெளியில் வச்சா கொஞ்சம் பழம் ஜாஸ்தி வைக்கிறதுனால நானும் ஜாஸ்தி பழம் சாப்பிட மாட்டேன். பாப்பா கொடுக்கறதுனால உள்ளே வச்சா தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் ஃப்ரிட்ஜில் இது மாதிரி அடுக்கி வச்சுருவேன். எனக்கு சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் தவிர மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோவா பிடிச்சி அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். அதனால் நான் அடுக்கி வைக்கிறத பார்த்துட்டு என் பொண்ணும் வந்துட்டு என் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டாங்க. அவங்களும் பழத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க, நான் அடுக்கி வச்ச பழத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு அவங்க அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருந்தது. பழத்தெல்லாம் அடுக்கி பழத்தெல்லாம் அடுக்கி எடுத்து வச்சோடனே என் ஹஸ்பண்ட் ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருக்குது, நான் வேணும்னா உனக்கு ரோட் சைட் காளான் செஞ்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னாலலாம் முடியாது, நான்லாம் வந்து காய்கறி நறுக்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நானே நறுக்கி நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சியில் நான் ஆழ்த்திட்டாரு. அதனால் நீங்களே வந்துட்டு எல்லா காய்கறியும் நறுக்கி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே சார் வந்து மடமடன்ட்டு உட்காந்து காய் காளான் எல்லாத்தையுமே நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த ரெசிபியோட வீடியோவும் நான் உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃபாக அடிக்கடி இப்படி எல்லாம் ஹாப்பி ஆக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இல்லையா? அந்த ஈவினிங் டைமை வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? அதனால் இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே பிணைஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு பரட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இதுவே நல்லா வாசனையாக இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துருச்சு. நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் சமைச்சிக்கிட்டு இருந்ததுக்கப்புறமா இதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நைட் டின்னருக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கும்போது மில்லட் தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதனால் இந்த அழகான மில்லட் தோசையை ஊற்றி அதை நல்லா முருக முருக எடுத்து அதை சாப்பிட்டு இன்றைக்கி எங்கள் டின்னரை நாங்கள் ஓவர் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நாளில் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தான் நடந்துச்சு. நிறைய ஒப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு எப்படி விலாகில் வந்துட்டு அப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போக போக நான் வந்துட்டு என்னோட தவறுகளை வந்து சரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சு, ஏதாவது க்ரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ முருகலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மில்லட் தோசை. உங்களுக்கு இந்தோட ரெசிபியும் நான் உங்களுக்கு வந்துட்டு கூடிய விரைவில் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த தோசை சாப்பிட்றது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. மில்லட்ஸும் கொஞ்சம் சேர்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து இப்போ நேற்று வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு இல்லையா? நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண மாட்டோம், தீபாவளி பொங்கல் இது தான். ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு மேக்கப் போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் மேடத்துக்கு வந்துட்டு கிருஷ்ணர் வேஷமும் போட்டோம், ராதை வேஷமும் போட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த வ்ளாக்லேயும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால் போட்டிருந்தேன். எப்படி இருக்குது பாப்பா, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாப்பா வந்துட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா, கொஞ்சம் அடம் பிடிப்பா அப்படின்லாம் நினச்சேன். பட் பாப்பா ரொம்பவே அழகாக கோஆப்ரேட் பண்ணா. ஃபஸ்ட்டு ராதை வேஷம் போட்டோம், அப்புறம் கிருஷ்ணர் வேஷம் போட்டோம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு மெமரிஸ் தான் இல்லையா? நான் குட்டி பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டாங்க. அடுத்து எங்கள் தங்கச்சிக்கும் போட்டிருக்கோம். பட் பாப்பாவுக்கு போடும் போது அது ஏதோ ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்தா, பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு பத்தல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாப்பா க்யூட்டாக நடந்தெல்லாம் போய்கிட்டு இருந்தா. அதெல்லாம் வீடியோ எடுத்து நான் ஜாலியாக என்னோடய சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணி அந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக போயிருந்துச்சு. இப்படி எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப க்யூட்டாக போயிருந்துச்சு. உங்களோட கிருஷ்ண ஜெயந்தி எப்படியெல்லாம் போச்சு? உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.